ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முளை கட்டிய பச்சை பயிறு வச்சு சுளியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லாருமே கடலைப்பருப்பில் தாங்க சுளியும் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி பச்சை பயிரில் செய்ய போகிறோம், அதுவும் முளை கட்டிய பச்சை பயிரில் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முளைக்க விட்டுருக்கேன். நான் ஃபுல்லாக முளைக்க விடலைங்க, லைட்டாக முளைக்கிற அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கெலாம் நல்ல ஹெல்ப் பண்ணுங்க. இதை நான் அரைச்சிக்கிறேங்க. நான் ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 50 கிராம் தாங்க. இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மாவுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சி சும்மா டிப் பண்ணி தாங்க அதில் போட போகிறோம். அதுக்காக இந்த பதத்தில் இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். நான் ஒரு 1/2 கப் கரும்பு சக்கரை எடுத்துருக்கேங்க, அது சேர்த்துக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக சுகர் சேர்க்கக்கூடாதுங்க, கரும்பு சக்கரை தான் சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். நம்மளுக்கு சுகரை விட கரும்பு சக்கரை தாங்க இன்னும் உடம்புக்கு நல்லது. கரும்பு சக்கரையில் நம்ம செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க, சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சிங்க. இப்போ நான் அரைச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேங்க. பச்சை பயிரில் நிறைய ஜீரண சக்தி இருக்குங்க, அதனால் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் ஏ, பி, சி, B1 இது எல்லாமே இதில் இருக்குதுங்க. நான் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். பாருங்க, உருண்டை பிடிக்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்தாலும் பச்சை பயிரோட டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறவே மாறாதுங்க. இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கிறேன். நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டேங்க. இதை இப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம சுளியை செஞ்சு சாப்பிட்டனா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. ஒவ்வொரு உருண்டையாக நம்ம கலக்கி வச்ச மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி அமினோ அமிலங்களை நிறைய உருவாக்க உதவி செய்யுங்க. முளை கட்டிய தானிய வகை எது சேர்த்துக்கிட்டாலுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. இரும்பு சத்தால் ஏற்படும் குறைபாடு எதுவும் வராதுங்க. இதில் நார் சத்து கூட இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம பச்சை பயிரை முளை கட்டி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டில் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சுகர் கூட சேர்க்கலை, கரும்பு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். அதனால் தாராளமாக கொடுக்கலாங்க. இது வெந்துருச்சுங்க, இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட முளை கட்டிய பச்சை பயிறு சுளியம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்னம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.